ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பேரண்ட் கப்பியெல்லாம் வந்து ஆட் பண்ணிடுவேன் கூட வந்து ஃபாக்ஸ் ஸ்டெயில் அப்புறம் இந்த டக்விடு அந்த மாதிரி பிளான்ஸ் ஆட் பண்ணிடுவேன் ஸோ அதுலேயே குட்டி போட்டு குட்டிங்கெல்லாம் ஒளிஞ்சி அதுங்களே வளர்ந்து வந்துடும் அதில் பெருசாக வந்து வேலை கிடையாது இது எல்லாராலையும் பண்ண முடியாது எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு அவுடோரில் வைக்க முடியும் அவுட் டோர்ல இருக்குன்றதுனால பிளான்ஸ்லாம் வந்து சர்வே ஆயிடுது இன்டோர்லையும் லைட் வச்சு வச்சுக்கலாம் பட் பெரும்பாலும் ஃபாக்ஸ்டெயில் ஆட் பண்ணி யாரும் டேங்க்ல வச்சுக்க மாட்டாங்க இப்ப மேக்சிமம் எல்லாரும் வீட்டுல என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இன்னைக்கு நான் அப்படிங்களா ட்ரை பண்ண போறேன் இந்த கப்பியை தான் நம்ம புது மெத்தடில் ப்ரீட் பண்ண போறோம் புது மெத்தட் கிடையாது பழைய மெத்தடில் வந்து ப்ரீட் பண்ண போறோம் இதில் மொத்தம் ஒரு மூணு பேர் இருக்கு எனக்கு அஞ்சு பேர் நிப்பாட்டி வச்சேன் பிரீடிங்கன்னு கஸ்டமர் கேட்டார் நேரில் வந்து சரின்னு ஒரு ரெண்டு பேர் கொடுத்துட்டேன் இப்போ மூணு பேர் தான் வந்து இதில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு இருபது நாள் இருக்கும் பதினஞ்சு நாளை தாண்டி ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் அந்த மாதிரி கணக்கில் இருக்கும் இதுங்க வந்து ஃபஸ்ட் ப்ரீடிங் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்கு குட்டியிலருந்தே வந்து இதுங்களை செப்பரேட் பண்ணி தான் குரூம் பண்ணியிருக்காங்க மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் தான் இருந்திருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒன்றா போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ப்ரீடிங் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ இருபது நாள் மேல் ஃபீமேல் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கப்பி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் நைட்னு சொல்லுவாங்க இந்த பாடி கலரை பாடி கலர்ன்னு கிடையாது டார்க் நைட்டுன்றதை விட்டுடலாம் இது ஜஸ்ட்டு ஒரு டிராகன் கப்பி ட்ராகன் கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா டார் செல்ஃபின் நல்லா பெருசாக இருக்கும் காலி டார் செல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டாப் ஆங்கிள் உங்களுக்கு பார்த்தா தெரியாது நான் நெட்டில் எடுத்து காட்டுறேன் தனியாகவும் போட்டு காட்டுறேன் பட் எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல ரொம்ப யங் ஸ்டேஜ் ரெண்டரை மாதம் குட்டிங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரீடிங் தான் போட்டிருக்கோம் ஸோ ஏஜ் அதிகமான தான் அந்த டார்சல்லாம் வந்து கீழே நல்லா தொங்கும் அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும் ஸோ இது வந்து காலி டார்சல் ட்ராகன் கப்பி அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம் நல்ல ஹை கிரேடு ஹை குவாலிட்டி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறப்ப தெரியும் இதை தாண்டி கப்பி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இது எல்லாமே அல்பினோ ரெட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தெரியும்னு தெரியல சைஸ் வந்து ரொம்ப பேபிஸ் பேபி சைஸ் தான் இதுங்களை க்ரூம் பண்ணி சேல் பண்ணலான்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து பேர் இருக்குது இப்போ இந்த கப்பி எல்லாமே வந்து இந்த தெர்மாக்கோல் பாக்ஸுக்கு வந்துடும் ஏன்னா ஸ்பேஸ் இதில் தான் அதிகம் ஸோ அதனால் இதில் கொண்டு வந்து விட்டுருவேன் இதில் கப்பி கம்மின்றதுனால வாட்டர் நான் கம்மியாக வச்சுருந்தேன் அந்த பத்து பேர் வந்தது அப்படின்னா வாட்டர் லெவல் அதிகமாக வச்சுப்பேன் ஸோ கப்பி அதுதான் இருக்குது அதை தாண்டி நிறைய பேர் இந்த நிறைய பேரில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து இந்த ஜிபி ஃப்ளோரோனோட அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தார் ஸோ இதான் அப்டேட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு வெளியே வராதா அவர் பார்ப்பாரானே தெரியல கப்பி வீடியோ ஒருத்தர் அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ ஜிபி இருக்குது இங்கே மான் சர்ஃபீசஸ் இருக்கு ஓகே இப்போ கப்பி பிரீடிங் என்ன அப்படின்றது பார்ப்போம் ஒன்றுமே இல்லை இப்போ டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒன்றா விட்டுருக்கேன் வந்தப்ப ஃபீமேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது இன்னும் ஃபீடு போடலை இது ஃபீடு சாப்பிட்டு குண்டா இருக்குன்னு கிடையாது ஃபீடு சாப்பிடாம தான் வயிறு வந்து குண்டா இருக்குது ஸோ வயிற்றுக்குள்ளே குட்டிங்க உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்போ வெறும் ஒரு இருபது நாள் போதும் அது வயிற்றில் குட்டி உருவாகிறதுக்கு ஸோ இந்த கொஞ்சம் குண்டான ஸ்டேஜே வந்து போதுமானது இனி மேல் வந்து நமக்கு தேவை கிடையாது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேல் ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் ஃபீட் பண்ணல ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட் பண்ணலாம் இது ஃபீடிங் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராபிட்ஸ் போடுறேன் அதை தாண்டி ஃப்ளவரான் பில்லட்டும் போடுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் பில்லட்டு அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டின் இருக்க பில்லட்டு ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் போடுறேன் பில்லட்டு போதும் இன்னும் கொஞ்சம் போடு நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட பாருங்கள் ஸ்டேபிளான ஃபுட்டு ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு ஒன்று வச்சுக்கோங்க அந்த மாதிரி மாற்றி போடுங்க டெட்ராபிட்ஸ்னால் இது வந்து இந்த டெட்ராபிட்ஸ் கிடையாது இது என்ன ஃபுட்டுன்றதை காட்டுறேன் நான் ஸோ இது வெலை அதிகமான டெட்ராபிட்ஸு இந்த டெட்ராபிட்ஸை இப்போ நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை எடுத்து நான் அந்த பாக்ஸில் நான் கொட்டி வச்சுருக்கேன் சின்ன பாக்ஸ்கிறனால அதில் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபுட்டு தான் நான் இப்போ ஃபீட் பண்ணுறேன் அந்தளவுக்கு ரிசல்ட் இதில் கிடையாது ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லிக்கலாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது டெஸ்டிங்காக வாங்கினேன் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஸ்டேபிள் ஃபுட்டையும் அப்புறம் ஃப்ளவர் ஆன் ஃபுட்டையும் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஹை ப்ரோட்டீன் இருக்க இந்த டெட்ராபிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதாவது இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதே ஃபுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவே போதுமானது நீங்கள் மிக்ஸ் பண்ணிலாம் போடணும் அப்படின்னு கிடையாது மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா ரிசல்ட் நல்லாயிருக்கும் கப்பின்னு கிடையாது எல்லாத்துலேயுமே தான் ஃபார்மில் இன்றைக்கி கப்பிக்கு மட்டும்தான் ஃபீடு போடலை மற்ற எல்லாத்துக்குமே வந்து போட்டுட்டேன் உங்கள் கிட்டே காட்டலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபீடு போடலை கப்பினாலே ஆனால் கூட்டமாக இப்படி வச்சு அதுங்க சாப்பிட்றத பார்த்தா தான் கம்மியாக இருக்கிறதுங்க சாப்பிட்றதோட கூட்டமாக இருக்கிறத சாப்பிட்றது பார்க்க அழகாக இருக்குது இன்னொரு கப்பியும் என்கிட்ட இருக்காது நான் உங்கள் கிட்டே காட்டலை மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கு நடுவில் இருக்குது ஸோ இதை வந்து மெட்டல் பிளாக்குன்னு சொல்லுவாங்க திருச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் ஊனமான கப்பி இருக்குது அதனால் எதுவும் குட்டி போடலை கப்பியில் ஊனமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் கன்சீவ் ஆகும் ஆனால் குட்டி போடாது இன்ப்ரீட் பண்ணால் இந்த பிரச்சனை வரும் ஸோ இதுங்க சும்மா ஆசைக்கு நான் வச்சிட்ருக்கேன் அதுக்கு ஃபுட்டு போகிறோம் ஆனால் அதுங்க இருக்கிற இடத்த வருங்க இப்படி கொடூரமான மீனுக்கு நடுவில் இருக்குது ஓகே ஸோ இப்போ செப்ரேட் பண்ணுவோம் நம்ம ஸோ இதுதான் என்னோடய கப்பியோட குவாலிட்டி இந்த ஆங்கிலேருந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியுன்றது தெரியல ஆனால் நல்லா சூப்பர் குவாலிட்டியான மேல்ஸ் இது ஃபிமேலும் அதே தான் சேம் லைனேஜு மேலில் தான் குவாலிட்டி நமக்கு நல்லா தெரியும் ஸோ ஜாரில் போட்டு பார்ப்போம் ஜாரில் எந்தளவுக்கு அதுலேயும் தெரியும் தெரியல அது பவுல் மாதிரி கிளாஸ் வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அட இது ஜாரில் போட்டுரு இன்னொரு மேல் இருக்குது பாரு அதையும் பிடிச்சி ஜாரில் போட்டுரு ஃபீமேல் அந்த குண்டாக இருக்குது பார் அதை மொதல்படி ஃபீமேல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்ரேட்டாக வந்து போட்டாச்சு ஸோ ஃபீமேல் வந்து குட்டி போடுது அப்படின்னா அது கூட இருக்க மீன் தான் அதோடய குட்டியை வந்து எப்பயுமே சாப்பிடும் அதோட குட்டியை அதுவே வந்து சாப்பிடாது போடுறப்ப சாப்பிடாது இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபீமேல் குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேரண்டியாக வந்து ஈவினிங் வரைக்கும் அதோடய குட்டியை வந்து சாப்பிடாது ஸோ நம்ம எப்பயுமே அப்சர்வ் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபீமேலும் வந்து மறுநாள்லேருந்து குட்டியை சாப்பிட்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ குட்டி போடுதுன்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடணும் தாய்கிட்ட இருந்தும் குட்டிங்களை ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் குட்டிங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் வயிறு வந்து குண்டாயிருச்சு உள்ளே குட்டி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபீமேல வந்து செப்ரேட் பண்ணிடலாம் இது எல்லா வெரைட்டி கப்பிக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மாலிஸ்க்குமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டைரெக்டாக குட்டி போடுற எந்த மீனு வேணால் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மற்ற மீன் இருந்து குட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த செப்ரேஷனு ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபீமேல் குட்டி போட்டதுக்கப்புறம் நான் எடுத்து உடனே மேல் கூட மாட்டேன் ஸோ ஃபீமேலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டும் தருவேன் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஆரோக்கியமாக பிறக்கும் கவுண்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ அடுத்த பேட்ச் எடுக்கிறதுக்குள்ள ஃபீமேல் சைஸும் வந்துடும் ஸோ இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கொண்டு வரலாம் உடனே வந்து ப்ரீடிங் ப்ரீடிங் அடுத்து போடாமல் ஸோ ரிசல்ட்டை வந்து நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது தான் பட் இன்னும் நம்ம பண்ணலாம் இப்போ எதுங்க குட்டி போடுது அப்படின்னா நானும் வந்து இனி குட்டிங்களே குட்டியிலே வந்து மேல் ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ணிடுவேன் கொஞ்சம் சைஸ் வந்துருச்சுங்க அப்படின்னா அதிலே மேல் ஃபீமேல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ மேல் ஃபேமிலில் பிரித்து வச்சுட்டு நானும் எப்போ அதுங்க சைஸ் வருதோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் ப்ரீடிங் போடுவேன் ஸோ செப்பரேட் பண்ணி ப்ராப்பராக கப்பி ப்ரீடிங் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக வந்து பிளாட்டினோ டம்போயர் தான் வந்து ப்ராப்பராக நான் ப்ரீட் எடுத்தது நல்லா பைசா சம்பாரிச்சேன்னு சொல்லலாம் அந்த வெரைட்டியில் ஒரு நூறு நூற்றம்பது கிட்டே வந்து ப்ரீட் எடுத்து எல்லாத்தையுமே வந்து விற்று தள்ளிட்டேன் நல்ல குவாலிட்டி நல்ல ப்ரைஸ்க்கு லோ குவாலிட்டி லோ பிரைஸுக்குன்னு ஸோ அதை அதோட மேல்ஸ் வந்து இங்கே ஜாரில் இருக்குது மேல்ஸ் நம்ம ஒன்றா விட்டுக்கலாம் இதுங்க ஒன்றா இருக்கிறப்ப ப்ரீடாக போகுது ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இதுங்களை இங்கே வச்சுக்கலாம் மூணே மேலு ஸோ ஜாரில் தான் அதனால் போட்டிருக்கேன் இதில் குவாலிட்டி தெரியுமான்னு தெரியலை ஒரு இடத்துல நிற்குதா ஃபோக்கஸே பண்ண முடியும் நல்லா செம்மகிரேடு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டின்றதோட அவ்வளோ அழகாக இருக்குது மீன் ரொம்ப நாளாவது இந்த மாதிரி கப்பியை பார்த்து சேல் ஸ்டாக்கு தான் எடுத்தேன் நானே எனக்கு நிப்பாட்டிக்கிட்டு ப்ரீடிங்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கப்பியை பார்த்துட்டு அதை ப்ரீடிங்க்கு எடுத்து வைக்கலன்னா நான் முட்டால் தான் அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது மீன் ஸோ இப்போ இது இருபது நாளில் வந்து நம்ம ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து வந்து குட்டி போடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அது எத்தனை நாள் ஆகுன்றது எக்ஸாக்டாக தெரியல ஸோ குட்டி போட்டு குட்டியை நான் செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரீடிங் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு இருபது நாள் கழித்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எதனா டவுட்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் பை